இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனராகம் எபிசோடில் வருணும் சத்யாவும் ஹனிமூன் போகிறத நினச்சி ஷீலா வந்து எரிஞ்செறிஞ்சு சாம்பலாக போகிறாங்க போல். அந்த அளவுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது அவங்களுக்கு. அப்பன்னு பார்த்து வேலைக்காரம்மா வந்து காஃபி கொடுக்கறத பார்க்கே குடித்ததுக்கப்புறம் அது ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு எரிஞ்செறிஞ்சு விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து சத்யா தான் காஃபி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களோட சாரியை பார்த்துட்டு, என்ன இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சாரி கட்டியிருக்க, நீ வந்து இப்போ ஒன்றும் குற்றாலத்தில் உங்கள் வீட்டில் இல்லை, மனோகரோட மருமகளாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, என்கிட்ட நிறையா புது புடவங்கள்லாம் இருக்குது, அதை எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லும்போது மனோகர் வராங்க. வந்ததும் அவர் சொல்கிறாரு, அப்புறம் இது பழைய ட்ரெஸ்லாம் கொடுக்கணும், நீ போய் புது ட்ரெஸ்ஸே வாங்கி கொடு இன்னைக்கு போய், ஏன்னா நாளைக்கு வேறு அவங்க கிளம்பணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்பணுமா, எங்கே கிளம்பணுமாம்மா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்னம்மா ஹனிமூனுக்கு போகணுமா, அதனால தான் உனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இது மாதிரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் காதம்பரி வீட்டில் வந்துட்டு ஸ்ருதி வளரிடுறாங்க, நம்ம வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும், சத்யாவுக்கு பர்த்டே, அவள் தான் வந்து அங்கே குயின் மாதிரி வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக்கும் பாட்டியும் வந்ததை வந்து அவங்க சொல்லலை, அவங்க போனதை மட்டும் உளறிட்டாங்க, எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. நான் தருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சத்யாட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்குலாம் கோவம் வருது, அவள் யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. காதம்பரி ஆனால் சந்தேகத்தோடு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.